மாரடைப்புக்கு முன் 3 மணி நேரம். பிரபல இதயநோய் நிபுணர் பேராசிரியர் சொக்கலிங்கம் அவர்கள் சொன்ன தகவல் இது. மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் குறித்த விழிப்புணர்வு. ஹிஸ் டி ஆர் என்ற இந்த 3 எழுத்துக்களை மறக்க கூடாது. ஹிஸ் ஸ்மைல் டி டாப் ஆர் ரேஸ் போத் ஆர்ம்ஸ். ஒரு திருமண நிகழ்விலோ, பொது இடங்களிலோ அல்லது வீட்டில் இருக்கும் போதோ ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ தடுமாறுவதை அல்லது கீழே விழுவதை கண்டால் உடனே நாம் அவர் மேல் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அவர் நம்மிடம் தனக்கு ஒன்றும் இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுவார். நாமும் ஏதாவது பித்த மயக்கமாக இருக்கும் என்று லேசாக விட்டு விடுவோம். ஆனால் உண்மையில் அது ஒரு மாரடைப்புக்கான அறிகுறியாக இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். மாரடைப்பை முன்கூட்டியே உணரக்கூடிய ஒரு உறுப்பு நமது தலைமைச் செயலகமான மூளையாகும். மூளை அறிவிக்கும் முன்னெச்சரிக்கையே அந்த தடுமாற்றமாக இருக்கலாம். அதனை எஸ்டிஆர் அதாவது ஸ்மைல் சிரிக்க சொல்வது, டாப் பேச சொல்வது, ரேஸ் போத் ஆர்ம்ஸ் 2 கைகளையும் மேலே தூக்க சொல்வது, இது போன்ற செயல்களை செய்ய சொல்வது மூலம் அவர்களுக்கு ஏற்பட போகும் மாரடைப்பை முன்கூட்டியே கண்டுபிடித்து விடலாம். அதாவது இம்மூன்றையும் அவர் சரியாக செய்ய வேண்டும், இல்லையே பிரச்சனை பெரிதுதான். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதால் உயிரிழப்பை தடுக்கலாம். மருத்துவர்கள் கூறும் எச்சரிக்கை என்னவென்றால், இந்த சோதனை செய்த 3 மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு வந்துவிட்டால் போதும், எளிதாக உயிரிழப்பை தடுத்துவிடலாம் என்று உறுதியாக கூறுகிறார்கள். இவை 3ம் அவர் நல்லபடியாக சரியாக செய்துவிட்டார் என்றால் மேலும் உறுதிப்படுத்த ஒரு முக்கியமான செயலை செய்ய வேண்டும் என்று சமீபத்திய மருத்துவ ஆய்வு கூறுகிறது. அதாவது அவருடைய நாக்கை நீட்ட சொல்ல வேண்டும். அவர் தனது நாக்கை நேராக நீட்டிவிட்டார் என்றால் அவர் நார்மலாக நலமாக உள்ளார் என்று தீர்மானிக்கலாம். அவ்வாறு நேராக நீட்டாமல் ஒரு பக்கமாக, அதாவது வலது அல்லது இடது பக்கமாக வளைத்து நீட்டினால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவருக்கு அட்டாக் வரலாம். இதனை படிக்கும் அன்பர்கள் வீட்டில் உள்ள அனைவரிடமும், உறவினர் களிடமும், நண்பர்களிடமும் ஜாதி மத பேதமின்றி மனிதாபிமான அடிப்படையில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவர்களின் புள்ளி விவரப்படி இதனை அனைவரிடமும் எடுத்து சொல்வதன் மூலம் 10% மரணத்தை தவிர்க்கலாம் என்றும் சொல்கிறார்.